சிறப்புமிக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருபத்தி இரண்டாவது மாநில மாநாட்டினுடைய நிறைவு பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற இந்த மாநாட்டினுடைய வரவேற்பு குழு செயலாளரும் தூத்துக்குடி மாவட்ட கட்சியினுடைய செயலாளருமான அருமை தோழ அர்ஜுனன் அவர்களே இங்கே தொன்னூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஐந்து வயது நிறைவு செய்தாலும் பதினெட்டு வயதுக்கு இருக்கிற இளைஞனுக்கு இருக்கிற எழுச்சியோடு இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற அருமை தோழர் சங்கரையா அவர்கள் சங்கரையா என்று சொன்னால் தமிழகத்திலே எத்தனையோ அரசியல்வாதிகள் இருந்தாலும் தியாகம் என்றால் சங்கரையா சங்கரையா என்றால் தியாகம் என்று சொல்லுகிற அளவுக்கு தியாகத்தின் வடிவமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற அருமை தோழர் என்எஸ் அவர்களே நிறைவாக இங்கே அகில இந்திய அளவிலே இருக்கிற பிரச்சனைகளை விளக்கி உரையாற்றி சென்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் அருமைத்தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களே இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிற தமிழகத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை கடந்த சில கடந்த ஆண்டுகளிலே ஏறக்குறைய ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக சவால்கள் நிறைந்த இந்த காலத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தலைமை தாங்கி நடத்தி எதிர்காலத்திலே தமிழகத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை நடத்துவதற்கு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் அருமை தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே கட்சியினுடைய மூத்த தலைவர் அகில இந்திய பொதுச்செய விவசாய பொதுச் பணியாற்றிய முன்னாள் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் அருமைத்தோழர் கே வரதராஜன் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற் மத்திய குழு உறுப்பினர் அருமை தோழர் பி சம்பத் அவர்களே மாநில செயற்குழு உறுப்பினரும் இந்த தூத்துக்குடி மண்ணுக்கு சொந்தக்காரருமான இந்த வரவேற்பு குழு தலைவருமான அருமை தோழர் கே கனகராஜ் அவர்களே மாநில செயற்குழு உறுப்பினர்கள் அருமை தோழர் லாசர் அவர்களே எம்என்எஸ் வெங்கட்ராமன் அவர்களே இங்கே இரு இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிற அருமை தோழர் மல்லிகா அவர்களே மற்றும் இருக்கிற பெரியோர்களே நண்பர்களே தோழர்களே இந்த மாலை எழுச்சியோடு ஒரு இராணுவ மெடுக்கோடு இந்த தூத்துக்குடி நகரத்திலே வலம் வந்திருக்கிற செந்தொண்டர் அணியை சார்ந்திருக்கிற அன்பிற்குரிய தோழர்களே ஊடக நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம் வழக்கமாக நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் தூத்துக்குடி எல்லையிலே தான் வங்கக்கடல் அலைமோதி கொண்டிருக்கும் ஆனால் இன்றைய தினம் அந்த வங்கக்கடல் செவ்வாடை போத்தி தூத்துக்குடி நகரத்துக்குள்ளேயே வந்துவிட்டதோ என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த அரங்கமே நிறைவிம்பி வழுகிற அளவுக்கு எழுச்சியோடு இந்த மாநாடு இங்கே நடைபெற்றிருக்கிறது இது தமிழகத்துக்கு விடுக்கிற செய்தி என்னவென்று சொன்னால் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கலாம் அல்லது நாளைக்கு நாளை மறுதினம் சில பேர் கட்சிகளை துவங்கலாம் இன்னும் சில பேர் வேறு சில வேடங்களிலே வரலாம் இவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் வந்தாலும் தமிழகத்தினுடைய எதிர்காலம் செங்கொடி இயக்கத்துக்கு தான் என்பதற்கு எடுத்து காட்டுகிற அமைப்பிலே தான் இந்த எழுச்சியோடு இந்த மாநாடு பேரணி நடந்திருக்கிறது என்பதை இங்கே நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதேபோல அருமை நண்பர்களே இன்றைய தினம் இந்த மாநாடு தூத்துக்குடியில் நடைபெறுகிற போது எழுநூறுக்கு மேற்பட்ட பிரதிநிதிகள் ஏறக்குறைய ஐந்து நாட்கள் இங்கே வந்திருந்து இந்த மாநிலத்தில் மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள் இந்த மாநில மாநாட்டிலே கலந்து கொண்ட பிரதிநிதிகள் அகில இந்திய தலைவர்கள் மாநில தலைவர்கள் அத்துணை பேருக்கும் இந்த மாநாடு சிறப்பாக நடத்துகிற வகையில் கடந்த இரண்டரை மூன்று மாதங்களுக்கு மேலாக இந்த மாவட்டத்திலே இருக்கிற செங்கொடி இயக்க தளபதிகள் எங்களுடைய இயக்க வீரர்கள் இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு அல்லும் பகலும் அயராது பாடுபட்டிருக்கிறார்கள் ஆண்கள் பெண்கள் என்கிற வேறுபாடு இல்லாமல் இளைஞர் முதியோர் என்கிற வேறுபாடு இல்லாமல் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் ஊழியருங்கிற அத்துணை பேரும் சேர்ந்து ஏதோ இந்த சிற்றரும்பு கூ சிற்றரும்பு உணவை சேகரிப்பதை போல இரண்டரை மாதங்களுக்கு மேலே அருமையாக கடுமையாக உழைத்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள் மாநாட்டை சிறப்பாக நடத்திருக்கிற உழைத்திருக்கிற அத்துணை தோழர்களுக்கும் அத்துணை நண்பர்களுக்கும் நம்முடைய ஊழியர்களுக்கும் த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழுவின் சார்பிலே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதேபோல இந்த மாநாட்டுக்கு வீடு வீடாக சென்று நிதி சேர்ப்பது இன்றைக்கு பல லட்சம் ரூபாய் செலவழிக்க இந்த மாநாடு ஆனாலும் நாங்கள் கள்ள நோட்டு பேர்வழிகளிடத்திலே கையேந்தவில்லை கிரனைட்டு ஊரல் பேர்வரிடம் கையேந்தவில்லை மணல் கொள்ளை அழித்தவர்களிடையே நாங்கள் பங்கு கேட்கவில்லை அவர்களையினுடைய அந்த ஊழல் ஊழல் நடவடிக்கைகளை தவிடு ஒழி காக்குகிற இயக்கம் என்கிற அடிப்படையில் ஏழைகள் உழைப்பாளிகள் சிறு வியாபாரிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொழிலாளிகள் தூத்துக்குடியில் இருக்கிற பல்வேறு அறங்களை பணியாற்றுகிற தொழிலாளிகளை வீடு வீடாக சந்தித்து நிதி கேட்டபோது இந்த செங்கொடி இயக்கம் அருமைத்தோழ சங்கரையா இங்கே குறிப்பிட்டார்களே இந்த பாரம்பரியமிக்க செங்கொடி இயக்க மாநாட்டை நடத்துவது எங்களுக்கு பெருமை என்கிற அடிப்படையிலே அவர்கள் நிதியை வாரி அளித்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதே போல இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் தூத்துக்குடியிலே இருக்கிற காவல்துறைக்கு அடிக்கடி மூளையிலே கோளாறு ஏற்பட்டு விடுகிறதோ என்கிற சந்தேகம்தான் ஏற்படுகிறது எடப்பாடி அவர்களை பார்த்து கேட்கிறேன் இன்றைக்கு நாட்டிலே எவ்வளவோ அராஜகங்கள் நடைபெறுகிறது ரோட்டிலே பெண்கள் போக முடியவில்லை கணவனோடு போகிற பெண்ணை பா பெண்ணிடம் இருக்கிற தாலியை பகட்ட பகுதியிலேயே பிரித்து கொண்டு ஓடுகிற காட்சியை தொலைக்காட்சியிலே காட்டுகிறார்கள் நடந்து போகிற பெண்கள் போடுகிற செயினை அறுத்து கொண்டு ஓடுகிற காட்சியை அதை தடுக்க முயன்ற பெண்ணை தரதரனு இழுத்துட்டு போறான் அங்கேயெல்லாம் உங்களுடைய காவல்துறை போகாதா அந்த பெண்களை காப்பாற்றுகிற வேலை காவல்துறைக்கு கிடையாதா சட்டம் ஒழுங்கை பாப்பாற்றுகிற பணியில் நீங்கள் செய்ய மாட்டீர்களா போகிற போக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் எடப்பாடி அவர்களே உங்களுக்கு நான் உன்னை சொல்லிக் கொள்ளுகிறேன் நல்ல வேலை நீங்கள் பாதுகாப்பாக எப்படியும் போலீஸ் எஸ்கோர்ட் அடைய வாங்க ஒரு வேளை என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்கள் தனியாக வந்தீங்கன்னு வைங்க உங்களையும் உருவிட்டு விட்டாலும் ஊற்றுவோம் இருக்கு அப்படி இந்த காவல்துறை இருக்கிறது நான் என்ன கேட்கிறேன் இளைஞர்கள் நான் கேட்கிறேன் இளைஞர்கள் இன்றைக்கு எத்தனையோ வழியிலே போகிறார்கள் டாஸ்மாகிலே போகிறார்கள் போதை பழக்கத்திலே சில பேர் அடிமை இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கெல்லாம் மாற்றாக இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய மண்ணை பாதுகாக்க வேண்டும் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற வஉசிதம் வஉசினுடைய வாரிசாக நம்முடைய முண்டாசு கவிஞன் பாரதியினுடைய வாரிசாக இங்கே இளைஞர்கள் இந்த தேசம் காக்கும் படையிலே பேரணி வந்தால் உங்களுக்கு என்ன கோபம் வருகிறது பார்த்தால் அங்கே போலீஸ் அடித்து இன்றைக்கு மூன்று பேருக்கு படுகாயமடைந்திருக்கிறார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய இளைஞர் படை நம்முடைய டைஃபின் நடைபயணம் போனால் அதிலே பூந்து அடிதடி நடத்துகிறார்கள் சிஐடி மாநாடு இங்கே நடைபெறுகிற போது கடைசி நேரத்திலே காவல்துறை பூந்து நடவடிக்கை தடி தடியடி நடத்துகிறது நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் காவல்துறைக்கு எச்சரிக்கை செய்ய விரும்புகிறோம் இப்படிப்பட்ட கண்மூனித்தனமான அடக்குமுறைகளுக்கெல்லாம் அஞ்சு ஓடுகிற கூட்டம் செங்கடி கூட்டம் அல்ல அருமை தோழர் சீதாராம் யெச்சூரி இங்கே முழங்கினாரே ஹிட்லரையே சந்தித்த கொடி இது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அருமை தோழர் சங்கரையா சொன்னாரே வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய பீரங்கிகளையே தவிடுபடியாக்கிய கொடி இந்த கொடி எதற்காக இப்படி கண்மூடித்தனமாக நடக்கிறீர்கள் எடப்பாடியார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய காவல்துறையை கட்டுப்படுத்தி வைங்கள் ஒருவேளை நீங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் கட்டுப்படுத்துகிற வேலையை நாங்கள் கையில் எடுக்க வேண்டியிருக்கும் என்பதைத்தான் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே காலம் கடந்துவிட்ட சூழ்நிலையில் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிவகங்கை மாவட்டத்திலே எங்களுடைய மாவட்ட செயலாளரை ஒரு காவல்துறை அதிகாரி அடித்து காயப்படுத்துகிறார் இன்று வரையிலே அதன் மீது நடவடிக்கை இல்லை இப்படி நீங்கள் நடவடிக்கை தொடரும் என்று சொன்னால் இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு எது தேவையோ அதை நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் என்றுதான் இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி இன்றைக்கு ஏராளமான தமிழ்நாட்டு பிரச்சனைகள் இருக்கிறது தமிழகத்திலே இன்றைக்கு ஊழல் தாண்டோமாடி கொண்டிருக்கிறது கல்வி நிலையங்கள் இன்றைக்கு ஊழல் மயமாக மாறி போயிருக்கிறது திரும்பிய பக்கமெல்லாம் கனிமவள கொள்ளை திரும்பிய பக்கமெல்லாம் மணல் கொள்ளை என்கிற இந்த நாடே கொள்ளை போகிற அப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிற அப்படிப்பட்ட நிலைமையிலே தான் இன்றைக்கு ஆட்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாநாட்டில் அறுபது எழுபதுக்கு மேற்பட்ட தீர்மானங்களை தமிழகத்திலே இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் வலுப்படுத்துகிற அப்படிப்பட்ட தீர்மானங்களை இந்த மாநாட்டிலே நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கிற எடப்பாடியார் என்ன செய்கிறார் மத்தியில் தோழ சீதாராம் எச்சூரி சொன்னதை போல இன்றைக்கு அம்மா ஆட்சி அம்மா ஆட்சி என்கிறார்கள் போறப்போ ஒருவேளை அம்மா மீண்டும் எழுந்து வர மாட்டார் என்கிற நம்பிக்கையில் அப்படி சொல்லுகிறார்களோ என்னவோ நமக்கு தெரியவில்லை இன்றைக்கு அவர்கள் ஆட்சியெல்லாம் எல்லாம் இன்றைக்கு மோடியினுடைய காவடி தூக்குகிறவர்களாக மோடியினுடைய எடுபடிகளாக மாறிவிட்டிருக்கிற ஆட்சியைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பார்க்கிறோம் பிஜேபி தமிழ்நாட்டில் இன்றைக்கு மதவெறியை தூண்டுவதற்கு இந்த பிஜேபி மதவா மதவாத சக்திகளை தூண்டி மத கலவரங்களை உருவாக்குவதற்கு தமிழ்நகத்தை இன்னைக்கு அப்படிப்பட்ட கலவர பூமியாக மாற்றுவதற்கு திட்டமிடுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எங்களுடைய அலுவலகத்தையே தாக்குகிறார்கள் கோவையிலே இருக்கிற அலுவலகத்தின் மீது குண்டு போடுகிறார்கள் அருமை நண்பர்களை எங்கள் அலுவலகம் என்பதற்காக நாங்கள் சொல்லவில்லை இப்படிப்பட்ட மதவெறி சக்திகள் தமிழ்நாட்டிலே வலுப்படும் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற அந்த அமைதி என்கிற அமைதி கட்டு இரத்த ஆறு ஓடுகிற அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படும் அந்த மதவாத சக்திகளுக்கு நாம் எச்சரிக்கை விடுகிறோம் இனிமேலும் தமிழகத்தில் இந்த வன்முறை வெறியாட்டம் இனிமேலும் அலுவலகத்தை தாக்குவது குண்டு போடுவது என்கிற அப்படிப்பட்ட நிலைமைகளை நீங்கள் மேற்கொள்வீர்களேயானால் அவைகளை தவிடுபடியாக்க நாங்களும் அதில் அதே நடவடிக்கையில் ஈடுபட்டால் என்னவாகும் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் எனவே இப்படி ஏராளமான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது எனவே தமிழ்நாட்டில் வரக்கூடிய காலங்களில் பிஜேபி அதிமுக என்கிற இந்த இரண்டு மக்கள் விரோத சக்திகளை ஒன்று தேச விரோத சக்தி இன்னொன்று தமிழக விரோத சக்தியாக இருக்கிற இவர்கள் ரெண்டு பேரையினுடைய ஆட்டத்திற்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தமிழகத்திலே மக்களை பாதிக்கிற பிரச்சனையிலே ஒன்றுபட்ட போராட்டங்களை நடத்தி இவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவோம் வருகிற ஏப்ரல் மாதம் மத்தியிலே இருக்கிற மோடி அரசு மாநிலத்திலே இருக்கிற எடப்பாடி அரசு கடைபிடிக்கிற மோசமான கொள்கைகளை எதிர்த்து தமிழகத்திலே நான்கு மொழைகளிலே இருந்து பிரச்சார பயணத்தை துவங்க இருக்கிறோம் பட்டி தொட்டிகளிலே எங்களுடைய பயணம் வர இருக்கிறது நகரங்கள் வார்டுகள் தெருக்கள் என்கிற வித்தியாசம் இல்லாத ஒரு பிரச்சார பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் அந்த பிரச்சார பயணம் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாற்று கொள்கைக்கான பிரச்சார பயணம் என்பது மட்டுமல்ல இன்றைக்கு மத்தியிலேயும் மாநிலத்திலேயும் இருக்கிற பிஜேபி அதிமுக என்கிற இந்த ஆட்சிகளுக்கு சாவு மணி அடிக்கிற பிரச்சார பயணமாக அது அமையும் அப்படிப்பட்ட பேர் இயக்கத்திற்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்